ஸ்ரீ ஜோதிட பீட நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பேர் எந்த லெட்டரில் ஆரம்பிக்குதோ அந்த லெட்டருக்குரியவர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுவாங்க அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான நியூமராலஜி விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி கோவி விஜய் பண்டிட் சார் அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். சார், இப்போ வந்துட்டு ஜே லெட்டரில் ஆரம்பிக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமையும் அப்படின்றத இந்த பேரியல் ஜோதிடம் மூலமாக எங்களுக்கு சொல்லுங்கள் சார். அதாவது ஜேங்கிற முதல் எழுத்து வந்தாச்சுன்னா, இந்த ஜே வந்து பார்த்திங்கன்னா சூரியனையும் சுக்கரனையும் ஆகர்ஷனம் செய்யக்கூடிய ஆதிக்கம் கொண்டது இந்த முதல் எழுத்து. பொதுனாலே பொதுவாக ஜேன்னு வந்தாலே அவங்களுக்கு ஐஸ்வர்யம், பொருளாதாரம், வளர்ச்சி உண்டு. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஆணுக்கு வந்துருச்சு அப்படின்னா அங்கே சூரியன் சுக்கரனுடைய நிலைமையை பார்த்துக்கிறணும். சுக்கரன் போய் அஸ்தங்கமாக, ஏன்னா இந்த ஜேங்கிற முதல் எழுத்து சூரியனையும் சுக்கரனையும் தனக்குள் வைத்திருக்கக்கூடிய எழுத்து. சூரியனையும் சுக்கரனையும் ஆகர்ஷணம் செய்யக்கூடிய எழுத்து. அப்போ ஜேங்கிற எழுத்து சூரியனும் சுக்கரனும் காம்பினேஷன் அங்கே வந்துடுது, ரைட்டா? அப்போ இவங்க தனுசு லக்கணம், விருச்சிக லக்கணம், மேஷ லக்கணமாக அவங்க இருக்கணும். சிம்ம லக்கணமாகவும் இருக்கலாம், சிம்ம லக்கணமாகவும் இருக்கலாம். சிம்ம லக்கணமாக இருந்தால் ரொம்ப டாப்பு, சிம்ம லக்கணமாக இருந்தால் ரொம்ப டாப்பு. சிம்ம ராசியாகவும் வரலாம், இல்லை ராசி மண்டலம் விட்டு போச்சு, ராசி மண்டலமாகவும் வரலாம். விருச்சிக ராசி, தனுசு ராசி, மேஷ ராசி, சிம்ம ராசி, இந்த நாலு ராசி அவங்க வரலாம். வந்துருச்சுன்னா ரொம்ப 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 சூப்பர். இது எதுவுமே வரலை, எதுவுமே வரலை, வராமல் சூரியன்கிட்ட போய் சுக்கரன் அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னா, பேர் ஜெயன்னு ஜெயராமன் ஆணுக்கு வந்துருச்சுன்னா அது ஜெயராணி ஆகி போயிடும். அந்த சுக்கரனுடைய தன்மை அடிபட்டு போயிடுச்சுன்னா அவருடைய அவங்களுக்குள்ள பெண் தன்மை வந்துவிடும். எத்தனையோ ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஆண்மைத்தன்மை எல்லாம் இருக்கும், குரல் பாருங்கள் கிஎம்ஏன்னு பேசுவாங்க லேடிஸ் வயசில். நானே நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது, அம்மா சொல்லுங்கம்மா, அம்மா சொல்லுங்கம்மான்னுவேன், சார் அம்மா இல்லை நான் ஐயா அப்படின்வாங்க. குரல் மாறுபட்டிருக்கும், மாறுபட்டு காரணமாக இருக்கும் இவ்வளோத்துக்கும். அவங்க ஜாதகத்தில் சுக்கர அஷ்டங்கமாக இருக்கும். ஜே வரிசையில் முதல் பேர் வந்திருந்தாயி, அப்படி வந்துருச்சுன்னா இப்போ உதாரணமாக ஜெய ஜெயலலிதா அம்மா, அவங்க ஜாதகம் அவங்களுக்கு எடுத்துக்குவோம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிம்ம ராசி, அவங்க சிம்மராசி, சிம்ம ராசி நாட்டை ஆண்டாங்களா இல்லையா, எத்தனை ஆண்களை சரணடைய வச்சாங்க. இது பெண்ணுக்கு வந்து சுக்கரனும் பலமாகி சுக்கரம் அஸ்தங்கம் அடையாமல் இருந்தால் ஆண் துணை தேவையில்லை, போட வெளியேன்னு விரட்டி விட்டுருவாங்க வீட்டுக்காரர். அந்த ஆளுமை வந்துடும், சூரியனும் சுக்கரனும் ஆளுமை வந்துடும். ரெண்டுமே ராஜகிரகம், சூரியனும் சுக்கரனும் வந்துடும். சுக்கரன் அசுரர்களின் தலைவன், சூரியன் ராஜா, ரெண்டு ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும்? ராஜபோல கம்பீரம் அவங்களுக்கு வந்துடும். இவங்க தான் பெரிய பெரிய நிர்வாக பொறுப்புகளில் இருக்கிறவங்க. பெண்ணாக இருந்தாலும் நிறைய கம்பெனிஸ்லாம் நிறைய எம்டிஸ் இருக்காங்க, எத்தனையோ சிஇஓஸ் இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த லக்கணமாக வரணும், அல்லது இந்த ராசியாக வரணும், அல்லது சூரியனுடைய நட்சத்திரமோ அல்லது சுக்கரனுடைய நட்சத்திரமோ, சுக்கரனுடைய நட்சத்திரம் எது, பரணி, பூரம், பூராடம், சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உத்திரம், அடுத்து உத்திராடம், இந்த நட்சத்திரங்கள்லாம் அவங்களுக்கு அமையணும். இதில் எதுவுமே மேட்ச் ஆகலைனா ஜாதகம் வேஸ்ட்டு. இது எதுவுமே மேட்ச் ஆகலைனா, இப்போ உதாரணமாக என்னுடைய துணைவியார் பேர் முதல் எழுத்து ஜே, அவங்களுக்கு சூரியன் பலம் பத்தில் திக் பலம், லக்கணமே ஜிம்மு. அவங்க ஒரு கம்பெனியெலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நிர்வாகம் பண்ணாங்க, பெரிய அந்தஸ்துக்கு அவங்கள போக விடலை. ஏன் போக விடலைன்னா சுக்கரன் அஸ்தங்கம், சிம்ம லக்கணத்துக்கு பத்து குடையவன்ல சுக்கரன், சிம்ம லக்கணத்துக்கு பத்து குடையில சுக்கரன், சிம்ம வீட்டிலே சுக்கரனுடைய நட்சத்திரமே இருக்குது. அதுவும் பாருங்கள் பரணி நட்சத்திரம் அவங்க, நான் சொன்னேன் மேஷம், சிம்மம், விருச்சிகம், தனுசு சொன்னா இல்லையா, மேஷம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, இந்த நாலு லக்கணம் தான் சொன்னேன். அவங்க சிம்ம லக்கணம் ராசி, மேஷ ராசியே வந்துருச்சு, பரணி நட்சத்திரமே வந்துருச்சு. ஆனால் நாளாக பெரிய சாதனை இல்லையே அப்படின்வாங்க. எனக்கு சிவாஜி நசினி மாதிரி எனக்கு இந்த சக்தியில் சுக்கரன் அஸ்தங்கமாக போச்சு பேசாமல் இருக்கணுமே. நான் சுக்கரன் பலம் தாயி, ஆனால் சூரியன் கிட்ட எரிஞ்சு கிடக்கு. சிம்ம லக்கணத்துக்கு பத்தில் சூரியன் திக் பலம், பத்தில் சூரியன் திக் பலம், லக்கணம் திசூனியம், லக்கணம் அவுட்டு. அவங்களுக்கு சுக்கரமே எரிஞ்சு போச்சு. இது நான் ரொம்ப நாளாக மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டே இருந்துச்சு, ஏன் ஏன் எப்படி அப்படின்னு ஓடிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு பிறகு அதை கண்டுபிடிச்சேன். இது வரைக்கும் அவங்ககிட்ட நான் சொன்னதே இல்லை, இதுதான் காரணம்னு. சுக்கரன் திக் பலமானது தான், சுக்கரன் சூரியன் திக் பலம் பெற்று சுக்கரன் ஆட்சி ஆகி, ஆனால் அஸ்தங்க தோஷத்தில் இருக்குது. இந்த ஜெயங்கிற வரிசையில் இல்லைன்னு போடான்னு விரட்டி விட்டுருப்பாங்க. இதே சுக்கரன் தள்ளி இருந்துச்சுன்னு வைங்க, என்னால் நிர்வாகம் பண்ண முடியும், போடான்னு இருப்பாங்க. கரெக்டாக
அப்போ இதெல்லாம் இல்லை அப்படின்னா ஜாதகமே வேஸ்ட். அந்த ஜெயன்னு முதல் எழுத்து வேஸ்ட் ஆயிரும். அவங்க புரட்சித்தலைவி அம்மா எப்படி சிம்ம சொற்பனா கெளிகா விட்டுற பார்த்து கும்பிட்டாங்களா இல்லையா, புரியுதா இல்லைங்களா? அவங்களுடைய ராஜ தர்ம அந்த வலிமை, அவங்க அவங்க ஜாதகத்தோட அமைவு. இப்போ நீங்கள் வந்து சொல்லும் போது எந்தெந்த லக்னத்தில் அமைஞ்சா சிறப்பாக இருக்கும்? அவங்க மாசி மகத்தில் பிறந்தவங்க தாயி, சூரியன் தன்விட்டா தானே பார்த்துருப்பாரு தாயி, கண்டிப்பாக. சந்திரனே சிம்மத்திலானே இருக்காரு, சூரியன் கும்பத்தில் உட்காந்து பார்த்துருப்பாரா இல்லையா? கும்பம் அண்ணன் தானே பார்த்தாங்க எல்லாரும். அந்த அம்மா எப்போ ஹெலிகாப்டர்ல வருவாங்க தானே பார்த்தாங்க. அந்த அந்த ராஜ தர்பார் பண்ணாங்களா இல்லையா? அந்த சட்டசபைக்குள்ள கடைசியாக நடந்து வரும்போது யார் பார்த்தாலும் ஒரு எதிர்கட்சிக்காரர் கூட அழுதுருவாங்க. அவங்க இறந்துட்டாங்கிற தகவல் எப்போ முகத்தை பார்க்கணும்னு பிடிக்காதவங்க கூட விடிய விடிய டிவி பார்த்துருந்தாங்க, எப்படா காட்டுவாங்கன்னு. ஏன்னா ஒரு ஒரு தர்பார் நடத்துகிறவங்க அவங்க இப்படி 6 மாதமாக அவங்கள 4-5 மாதமாக பார்க்க முடியலன்னு, அவ்வளவு ராஜாங்க ஜாதகம் அந்த ஜாதகம். கண்டிப்பாக ஒரு மாபெரும் ஆளுமை, மாபெரும் ஆளுமையில் எப்பேற்பட்ட ஆளுமை. அவங்க சிங்கனுங்கிற தலைவன் தானே சொன்னாங்க, பிடிக்காதால் கூட அவர் பிடிக்கும். கண்டிப்பாக அவங்க கனிமொழியமாகவே சொன்னாங்க, அவங்க வாழக்கூடாதுன்னு யாரும் நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு தானே சொன்னாங்க. அவங்களே அப்படி தானே சொன்னாங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் தானே, பெண் ஆளுமையாக பிடிக்கும் தானே சொன்னாங்க. அது யார் ஒரு எதிரியாக இருந்தால் கூட அவங்களுடைய மரணத்தை யாருக்கும் பிடிக்கலை. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு தலைவி அந்த ஆளுமை. அவங்க ஜாதகம் பாருங்கள், அந்த பாருங்கள் அந்த அந்த மனவாழ்வு எதுவுமே அவங்க அதுக்குள்ளே லிங்க் ஆகலை பாருங்கள். அந்த எதுக்குள்ளுமே அவங்க போய் சிக்கலை பாருங்கள். தனியாக ராஜாங்கம் பண்ணினாங்களா இல்லையா? அப்போ அவங்க ஜாதகத்தில் சூரியனும் பலமாயிருது, ராசியே சிம்மமாயிருது. சூரியன் பலம் பெற்று ராசி சிம்ம ராசியாக இருந்து சரியான லக்னத்தில் இருந்ததுனால அவங்க ஜெயிக்க முடிஞ்சது. உள்ள பேரும் உள்ள வந்துருச்சு, அது கரெக்டாக அமைஞ்சுது. ஒருவேளை வந்து இந்த ஒரு லக்னத்தில் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையே அடிபட்டுரும் அப்படின்னா எந்த லக்னத்தில் அமையக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? இந்த லக்னத்தை தவிர சிம்மம், விருச்சிகம், தனுசு, மேஷம் இந்த 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 லக்னத்தை இந்த ராசியை தவிர வேறு எதில் அமைஞ்சுன்னா ஜாதகம் வேஸ்ட். எல்லாமே வேற எல்லாத்துலேயும் அமைஞ்சே வேஸ்டாக போயிருக்கா இல்லையா? ஏன்னா சுக்கரங்க அஸ்தங்கம், நீங்களே ஒரு உதாரணம் வச்சிருக்கீங்க. சுக்கர அஸ்தங்கம், அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நான் இன்ஜினியரு, நான் அந்த இன்ஜினியரு, நான் நிர்வாகத்தில் பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தேன், என்னால் சுயமாக செயல்பட முடியவில்லை அப்படின்னு அடிக்கடி புலம்பிகிட்டே இருப்பாங்க. இதை நான் சொல்லலை, சொன்னால் சுவாரஸ்யம் போயிரும்ல, காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். நான் கொடுத்த டார்ச் இருக்கு, டார்ச்னா நான் கடன் கஷ்டம், அவ்வளோ சூழ்நிலையை என் கூட இணைஞ்சு செயல்பட்டுருக்காங்க. வேறு பெண்மணியாக இருந்திருந்தா, அந்த சுக்கரன் தனித்து கொஞ்சம் டிகிரி விலகி இருந்திருந்தா, போயா நீயும் பொழப்போம் அப்படின்னு சட்டி வாங்கி தூட்டி அவங்க அம்மா வீடு போயிருப்பாங்களா, தனியாக போய் நின்றுருப்பாங்க. அதான் கரெக்டாக, இதுதான் உண்மை. கரெக்டு சார். ஒரு ஜேன்ற லெட்டரில் இருக்கிறவங்களுக்கு பேரியல் படி வந்து சரியாக அமையலை லக்னம் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து லோவாகவும் உச்சமாகவும் வாழ்வாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். இதில் பாருங்கள் அவங்க முகம் எவ்வளோ பிரகாசம், சுக்கரன் வசீகரமா, எவ்வளோ பிரகாசம், எவ்வளோ வசீகரம், கூடத்தில் நின்னா சைலண்ட் ஆகிறாங்களா இல்லையா, பக்கத்தோட யாரும் சேரில் உட்கார மாட்டாங்கல்ல, அதுதான் அந்த யோகா. சரி, கண்டிப்பாக சார். அந்த ஜெயன்ற லெட்டரில் இருக்கக்கூடிய பேரில் ஜோதிடத்துலேருந்து ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க, கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா, நன்றிப்பா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.